ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் வந்து நம்ம மொத்தமாக வந்து 6 ரைட்ஸு, 7 ரைட்ஸ் பேசிக்காக இருந்தது, அதில் வந்து ரைட் டு ப்ராப்பர்ட்டி வந்து டிலீட் பண்ணிட்டாங்க பார்த்துட்டோம். ஸோ 6 ரைட்ஸில் பார்ட் 1 வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா சமத்துவத்திற்கான உரிமை, சுதந்திரத்திற்கான உரிமை, சுரண்டலுக்கு எதிரான உரிமை, மத சுதந்திரத்திற்கான உரிமை, கலாச்சாரம் மற்றும் கல்வி உரிமைகள், இது எல்லாமே நம்ம வந்து பார்த்தோம். மொத்தமாக 5 ரைட்ஸ் வந்து பார்த்துருக்கோம். இப்போ 6th ரைட்டாக வந்து இந்த ரிட்ஸை பற்றி, கான்ஸ்டியூஷனல் ரெமடிஸ், அரசியலமைப்பு மூலம் தீர்வுகளுக்கான உரிமை, Article 32 கான்ஸ்டியூஷனல் ரெமடிஸ், இதை தான் வந்து அம்பேத்கர் வந்து ஹார்ட் அண்ட் சோல்னு சொல்கிறாரு. ஸோ இதை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த கான்ஸ்டியூஷனல் ரெமடிஸ் இதை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து ரிட்டன்னு சொல்கிறாங்க. இதை வந்து யார் இஷ்யூ பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா, நம்ம கான்ஸ்டியூஷனில் உள்ள ஒரு விஷயந்தான், இதை வந்து இஷ்யூ பண்ணுறது யார் பார்த்திங்கன்னா ஹைகோர்ட் அண்ட் சுப்ரீம் கோர்ட்டு தான் வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. ஸோ இந்த ரிட்ஸ் வந்து நம்ம மீறப்பட்டால் சுப்ரீம் கோர்ட் ஹைகோர்ட்டுக்கு வந்து மீறலாம். இதில் வந்து 5 வகையாக இந்த ரிட்டை வந்து பிரிப்பாங்க. ஹேபியஸ் கார்பஸ், ஆட்கொணர்வு பேரணை, அதுக்கப்புறம் மேண்டமஸ், கட்டளை இடுறது, ப்ராஹிபிஷன், தடை செய்யறது, சர்ச்சுவரி, சான்றளிப்பு, அப்புறம் குவா வாரண்டோ. ஸோ இந்த மாதிரி 5 வகையாக வந்து பிரிக்கிறாங்க. இதில் வந்து ஒரு ஆர்டிக்கல் வந்து சொல்கிறாங்க, Article 359 வந்து, அதுபடி வந்து பார்த்திங்கன்னா ரைட் டு மூவ் சுப்ரீம் கோர்ட் கேன் பி சஸ்பெண்டட் டியூரிங் நேஷ்னல் எமர்ஜென்சி. நம்ம வந்து நேஷ்னல் எமர்ஜென்சி அப்போ Article 20 and 21 தவிர்த்து இது எல்லாமே வந்து சஸ்பெண்ட் ஆகும் பார்த்தோம். அதே மாதிரி Article 359 வந்து இதுவும் ஆல்மோஸ்ட் ரிட்டு சம்மந்தமானது தான். ஸோ சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறத தடை செய்கிறது டியூரிங் நேஷ்னல் எமர்ஜென்சி. ஸோ இந்த Article 32 தான் வந்து பார்த்திங்கன்னா இதயமும் ஆன்மாவும் அப்படின்னு அம்பேத்கர் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட் ஹேபியஸ் கார்பஸ் டு ப்ரொடியூஸ் த பாடி, அதாவது இப்போ சுப்ரீம் கோர்ட் ஹேபியஸ் கார்பஸ், ஒரு பர்சன் இல்லை ஒரு லாயர் யாராவது அப்ளை பண்ணியிருந்தாங்கன்னா அந்த பர்சனை வந்து சம்மந்தப்பட்ட அந்த பர்சன் வந்து கோர்ட்டில் வந்து இருக்கணும். இப்போ தெய்வ திருமகள் படத்தில் கூட ஹேபியஸ் கார்பஸ் போட்டு தான் அந்த பொண்ணை வந்து கோர்ட்டுக்கு வந்து வர வைப்பாங்க. ஸோ அதுதான் அந்த பாடியை வந்து அந்த சம்மந்தப்பட்டவங்க வந்து அந்த கோர்ட்டுக்கு வந்து வரணுன்றதோ. இது வந்து ஜென்ரலாக யார் யார் இஷ்யூ இது வந்து யாருக்கு இஷ்யூ பண்ணுறாங்கன்னா ஒரு இண்டிவிஜுவல் பர்சன், நார்மலாக பப்ளிக்கு இஷ்யூ பண்ணுவாங்க. அப்புறம் பப்ளிக் அத்தாரிட்டிஸ், அதாவது கவர்மெண்ட் அத்தாரிட்டிஸ் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து இஷ்யூ பண்ணுறாங்க. அதுக்கடுத்தது மேண்டமஸ், மேண்டமஸ்னால் வந்து கமாண்ட், அதிலே இருக்கு பாருங்கள் கமாண்டு, கட்டளை இடுறது. ஸோ ஒரு கோர்ட்டு வந்து ஜென்ரலாக பப்ளிக் அத்தாரிட்டிஸ்க்கு இந்த மாதிரி கட்டளை இடும், உங்கள் டியூட்டியை வந்து இந்த டியூட்டி உங்களுக்கானது, நீங்கள் வந்து இதை வந்து பெர்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு டியூட்டியை வந்து கட்டளை இடுவாங்க. இது வந்து ஜென்ரலாக பப்ளிக் அத்தாரிட்டிஸ் தான் இவங்க எல்லாருமே, பிரசிடென்ட், கவர்னர், அப்புறம் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஹைகோர்ட்டு, அப்புறம் நார்மலாக ஒரு ப்ரைவேட் பர்சன், இவங்களுக்கு தான் இந்த மேண்டமஸ் வந்து இஷ்யூ பண்ண முடியாது. ஸோ இதெல்லாமே கூட நம்ம வந்து பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் வந்து ப்ராஹிபிஷன், ப்ராஹிபிஷன்னா தடை செய்யறது, அதாவது ஒரு ஹையர் லெவல் கோர்ட்டு வந்து லோயர் லெவல் கோர்ட்டை இல்லை ஒரு ட்ரிபியூனல் மாதிரி ஒரு கோர்ட்டை வந்து தடை செய்வாங்க. இது வந்து உங்களுடைய ஜூரிஸ்டிக்ஷனுக்குள்ளே வராது, ஸோ அதனால் நீங்கள் இதை வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு தடை செய்யறது. ஸோ இதுதான் ப்ராஹிபிஷன். உச்ச நீதிமன்றம் மீன்ஸ் ஒரு ஹையர் லெவல் கோர்ட்டு, கீழ் நீதிமன்றம் அல்லது தீர்ப்பாயத்தை, உங்கள் அதிகார வரம்புக்குள்ளே இது வராது, நீங்கள் வந்து இதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து சர்டிவரி, இது வந்து சர்டிஃபை, அதாவது உறுதி அளிக்கிறது, சர்டிஃபை ஷுவராக சொல்கிறது. ஸோ இதை வந்து ஒரு ஹையர் கோர்ட் வந்து லோயர் கோர்ட்டாக வந்து கேட்கும், இந்த மாதிரி இதை வந்து இதை வந்து உறுதிப்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் கேசஸ் வந்து ஹையர் கோர்ட்டில் இருக்கிற லோயர் கோர்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. ஸோ இந்த ரெண்டு விஷயமே, உறுதிப்படுத்துறது அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, இது ரெண்டுமே வந்து இதில் நடக்கும். அடுத்து வந்து குவாரண்டோ, என்ன எந்த அதிகாரத்தில், இதுவும் வந்து கிட்டத்தட்ட வந்து எந்த அதிகாரத்தில் நீங்கள் இந்த விஷயத்த செஞ்சீங்க அப்படின்னு வந்து கோர்ட்டு வந்து கேட்கும்.
கிளைம் ஆஃப் எ பர்சன் டு எ பப்ளிக் ஆஃபீஸ் என்கொயர் பண்ணுவாங்க, பை வாட் அத்தாரிட்டி நீங்கள் இந்த விஷயத்தை செஞ்சீங்க அப்படின்னு. இது ஒரு அரசு அலுவலகத்திற்கு ஒரு நபரின் உரிமைக்கோரலின் சட்டபூர்வமான தன்மையை விசாரிக்க நீதிமன்றத்தால் வழங்கப்படுகிறது. ஸோ இதுதான் வந்து ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமடிஸ். நெக்ஸ்ட் ஆர்டிகல் 33, 34, 35. ஸோ ஜென்ரலாக இந்த லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் 14லேருந்து ஆர்டிக்கல் 32 வரைக்கும் கவர் ஆகும். ஸோ 12 and 13 நம்ம ஸ்பெசிஃபிக்காக பார்த்தோம். அதே மாதிரி ஆர்டிக்கல் 33, 34, 35 இதையே வந்து பார்த்துடலாம். ஸோ ஆர்டிக்கல் 33 பொறுத்த வரைக்கும் பார்லிமெண்ட் வந்து ஆயுதப்படைகள், துணை இராணுவ படைகள், போலீஸ் படைகள், உளவுத்துறை அமைப்புகள் மற்றும் பிற தொடர்புடைய அமைப்புகளின் உறுப்பினர்களின் அடிப்படை உரிமைகளை ரத்து செய்ய நாடாளுமன்றத்திற்கு அதிகாரம் உள்ளது. ஸோ ஜென்ரலாக இந்த மாதிரி பேராமிலிட்ரி ஃபோர்ஸ், போலீஸ் ஃபோர்ஸ், இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிஸ் இவங்களுக்கான சில ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வந்து இப்போ பேசிக்காக சில விஷயத்தில் தான் பார்லிமெண்டால லா வந்து இவங்களுக்கானதை பாஸ் பண்ணி ஏதாவது சேஞ்சஸ் வந்து கொண்டு வர முடியும். அதே சமயத்தில் இதில் மேக் பண்ணுற லா வந்து கோர்ட்டில் வந்து போய் எதுவுமே கேட்கவும் முடியாது. ஸோ இவங்களுக்கான லா வந்து பார்லிமெண்ட் வந்து இவங்களுக்கான சட்டங்களை வந்து ரத்தும் செய்ய முடியும், அதை போய் கோர்ட்டில் போய் யாரும் தனிப்பட்டு கேட்க முடியாது. நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் 34. இதில் வந்து சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் பற்றி பேசுகிறாங்க. நாட்டின் எல்லைக்குள் எந்த பகுதியிலும் இராணுவ சட்டம் அமலில் இருக்கும்போது அடிப்படை உரிமைகளை கட்டுப்படுத்துவதற்கு இது அதிகாரம் வழங்குகிறது. ஸோ ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஏதாவது ஒரு மார்ஷியல்லா ஏதாவது நம்ம நாட்டுக்குள்ளேயே சில இது வந்து இருக்கும்போது இந்த இராணுவ சட்டம் இருக்கும்போது சில ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து ரெஸ்ட்ரிக்ட் ஆகும். ஸோ கிட்டத்தட்ட 33, 34, 35 அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் பற்றி பேசுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து சில சட்டங்களை வந்து பார்லிமெண்ட் வந்து போட முடியும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பேஸ் பண்ணி, ஆனால் அது வந்து மேக்ஸிமம் பார்லிமெண்ட்டு அந்த லோக்சபா ராஜ்யசபா அதை பொறுத்து தான் வந்து இருக்கும், ஒரு சென்ட்ரல் லெவலில் இருக்கும் அண்ட் நாட் இன் த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். சட்டமன்றத்துக்கு ரொம்ப போய் அவங்க போய் திணிக்க முடியாது என்ற விஷயத்த தான் ஆர்டிக்கல் 35 வந்து சொல்கிறாங்க. குறிப்பிட்ட சில உரிமைகளை நடைமுறைப்படுத்துவதற்கு பாராளுமன்றம் சட்டங்களை உருவாக்குகிறது, அவை பாராளுமன்றத்தில் மட்டுமே அமலில் இருக்கும், மாநில சட்டமன்றத்தில் இல்லை. ஸோ இது மோஸ்ட்லி வந்து பார்லிமெண்ட் சம்மந்தமானதா அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் சம்மந்தமானது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபோர்ஸஸ் இதெல்லாம் இருக்கும்போது பார்லிமெண்ட் சில லாவை பேஸ் பண்ணி அவங்களுக்கானதை தடை செய்ய முடியும். நெக்ஸ்ட்டு மார்ஷியல் லா இருக்கும்போதும் சில ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு சில லாஸை வந்து பார்லிமெண்ட் வந்து அவங்க வரம்புக்குள் தான் வந்து கொண்டு வர முடியும், சட்டமன்றத்துக்கு கிடையாதுன்ற விஷயத்த வந்து சொல்கிறாங்க. ஸோ ஓவரால் இவ்வளோதான் ஓரளவுக்கு நான் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து ஃபுல்லாகவே வந்து கவர் பண்ணியிருக்கேன். இதை தவிர்த்து நீங்கள் வந்து க்வெஸ்சன் டிஸ்கஷன்ஸ், நிறைய டெஸ்ட் கொஸ்டின் ப்ராக்டிஸ் இதெல்லாம் அட்டன் பண்ண இன்னும் நிறைய விஷயம் லேர்ன் பண்ணிங்க. பட் பேசிக்கான ஒரு ஸ்ட்ரக்சரை வந்து நான் உங்களுக்கு வந்து கொடுத்துட்றேன்.